உடவியலாளர் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த நேரம் முக்கியமான ஒரு சில விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் குறிப்பாக சென்ற கிழமை அனைவருக்கும் அறிந்த விடயம், காலநிலை மாற்றத்தூடாக ஒரு புயல் ஒன்று எங்களுடைய பிரதேசத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்காத அளவில் தாக்கம், அதனூடாக பல குடும்பங்கள், பல வீடுகள், பல பிரதேசங்களில் முடக்கப்பட்டு ஸ்தம்பிச்ச அடைந்த நிலையை நாங்கள் மக்கள் அனைவரும் கண்டோம். எங்களுடைய வீடு உட்பட அனைத்துமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. நாங்கள் இந்த புயலை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் புயல் வந்தும் இந்த தண்ணி போகாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. யுத்தம் முடிந்து 10 வருடமாகி எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள், எங்களுடைய நகராட்சி மன்றங்கள், எங்களுடைய மாகாண சபை அனைத்தினுடைய பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும் எங்களுடைய வடிகால் அமைப்பை சரி செய்வதற்கு. ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட பல உண்மைகள், மாகாண சபையினுடைய நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டது. மாகாண சபைக்குள்ளே தான் உள்ளூராட்சி மன்றங்களும் வருகிறது. இந்த குளங்கள் மூடப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அந்த வீதிகளை போடும்போதோ அல்லது இந்த வேலைத்திட்டங்களை செய்யும் போது அவர்கள் இந்த நகர திட்டமிடலில் எவ்வளவு அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள்ன்றது, இந்த வெள்ளம் வந்து எங்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கிய போது நாங்கள் கண்ட ஒரு வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. ஆனால் இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை பார்க்கணும் என்றால், இதில் நகர திட்டமிடலில் நாங்கள் நிச்சயமாக இனி அக்கறை கொண்டு இதை மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் தயார்பட வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அதுக்கு அனைவரும் இணைந்து வேலை செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஆனால் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்களை வைத்திருப்பது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தவிசாளர்மார். இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்லணும் என்றால், இந்த வீதிகள் போடுவதற்கு நிதி இல்லை என்றால் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு வருமானம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இன்னும் ஏராளமான வீதிகள் ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரதேசங்களிலும் கிராம பிரதேசங்களில் வீதிகள் போட வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அப்போ நாங்கள் மத்திய அரசுகிட்ட இருந்து அந்த நிதிகளை கொண்டு வரும்போது அதை தடுப்பதற்கு பலர் பல வேலைத்திட்டங்களை செய்கிறார்கள். குறிப்பாக நான் சம்பவம் ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நாட்டினுடைய ஒரு வேலைத்திட்டமாக, இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட ஒரு வேலைத்திட்டமாக 100,000 கிலோமீட்டர் வீதி சகல பிரதேசங்களும், நாட்டில் உள்ள சகர பிரதேசங்கள்லேயும் தொடங்கப்பட்டது. குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களிலும் தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரு புதிய வேலைத்திட்டமாக ஒவ்வொரு பிரதேசபைக்கு உள்பட்ட உள்ளூராட்சி ஏரியாக்கள் உள்பட்ட பிரதேசங்கள்லேயும் ஒவ்வொரு வீதிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் கோப்பாய் வலைகிழக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் அச்சலு என்ற கிராமத்தில் ஒரு முக்கியமான வீதி போடுவதற்கு அந்த வீதி நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதேச மக்கள் பலர் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நான் நினைக்கின்றேன் 2-3 நாளைக்கு முதல் செய்திருந்தார்கள். அதில் வந்து அவர்கள் தாங்கள் இன சாதி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு இந்த வீதிகள் நீண்ட காலமாக போடப்படாத ஒரு நிலையை கண்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த வீதிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பேர்பலகை நாட்டிய பின்னர் அதுக்கு முதலேயே ஆர்டிஏஆல 3ஆம் தேதி அவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனுடைய இந்த வீதியை போடுவதற்கான ஒழுங்குபடுத்தலை செய்து தருமாறு கோரி. ஆனால் அங்கிருந்த தவிசாளர்கள் அவர்கள் சொன்னார், இதுக்கான அனுமதி பெறப்படாமல் இந்த பேர்பலகை கலட்டப்பட்டது. இதில் ஒரு விடயத்தில் நான் தெளிவாக தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்றால், இது வந்து அரசாங்க சொத்து, இது என்னுடைய தனிப்பட்ட காசில் இது போட்ட பேர்பலகை இல்லை. அதனால தான் போலீஸார் இந்த அரசு சொத்துக்கு சேதம் செய்ததுன்ற அடிப்படையில் இதுக்கான கேஸை போட்டார்கள். இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றால், என்னுடைய காசும் இல்லை, என்னுடைய நிதியும் இல்லை, இது அரச வேலை திட்டம். அந்த அடிப்படையில் போலீஸார் கேஸ் போட்டார்கள். நானும் நம்புகிறேன்,
இந்த விடயத்துக்காக நாங்கள் போலீஸுக்கு போக தேவையில்லை, கோர்ட்ஸுக்கு போக தேவையில்லை. ஏனென்றால் இது எங்களுடைய மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, எங்களோட மக்களுக்கான அபிவிருத்தி வேலை திட்டம். நிச்சயமாக நாங்களே பேசி சுமூகமாக முடித்து கொடுக்க வேண்டிய வேலை திட்டம். ஆனால் இது மக்களுக்கு இந்த அபிவிருத்தி வேலை திட்டம் கிடைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் குறிப்பாக 27ஆம் தேதி இதுக்கான அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. மறுபடியும் 3ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், இந்த வீதிகள் 27ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் அனுப்பும் முதலே எங்களுடைய 100,000 கிலோமீட்டர் வீதியில் 9ஆம் மாதமும் கோப்பாய்க்கு, அச்சுவேலிக்கு, வெளிகிழக்கு பிரதேச இலத்துக்கு ஒரு சில வீதிகளுக்கான வீதிகள் போடப்படுவது சம்பந்தமாக தவிசாளருக்கு தெரிவித்து கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த முறையும் புதிய வீதிகள் போடுவதற்கு பதில் இல்லை. அந்த அடிப்படையிலேயே இவர்கள் பேர்பலையை வைத்து வேலைத்திட்டத்தையும் தொடங்கினார்கள். அப்போ ஒரு ஒரு ரோட் போடேக்க பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு ரோட் போடேக்க பிரச்சனை என்றால், இதே நேரம் பார்க்க வேண்டும் என்றால் கம்பேர்லியை வீதிகள் போடும்போது இந்த அனுமதியும் பெறவில்லை. இதே ரன்மாவத்தை என்று சொல்லி கடந்த நல்லாட்சி காலத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினருடைய சிவாரசில் வீதிகள் போடும்போது, அதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போடும்போது எந்த ஒரு அனுமதியும் பெற தேவையில்லை. அப்போ இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அபிவிருத்தி செய்தால் நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்து எங்களோட மக்களுக்கு தானே வருதுன்றதை நாங்களும் ஆதரவு கொடுத்து செய்கிறோம். ஆனால் இந்த முறை ஆளுங்கட்சியாக இருக்கின்ற நாங்கள், அதாவது ஆளும் அரசாங்கத்தோடு இருக்கின்ற நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் செய்யும் போது அதை தடுத்து நிறுத்தி அதை அந்த மக்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வது இந்த அரசியல்வாதிகள், அதாவது மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நான் மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் யார் அபிவிருத்தி செய்தாலும் அதற்கான இடத்தை கொடுத்து அதற்கான வழியை விட்டு அந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக இல்லாமல் அரசியல்வாதியாக இருந்து கொண்டு அரசியலுக்காக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை தடை செய்கிறார்கள். இதில் ஒரே ஒரு உதாரணம் நான் கேட்கிறேன் என்றால், சரி, அவர்கள் சொல்லுகின்ற காரணம் வந்து எங்களுடைய பிரதேசத்துக்கு, அதாவது எங்களுடைய உரிமை பறி போகுது சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு காரணமாகவே இருக்கட்டும். ஆனாலும் நாங்கள் சொல்கிற விடயம் என்னென்றால், இது ஒரு வீடுண்டு வைப்போமே, ஒரு வீடு எங்களுடைய வீடுக்கு வெளியில இருந்து இருக்கிறவர் வந்து அதுக்கான பொருட்களை வாங்கித்தாரதாக சொல்லுகிறார். அப்போ ஃபர்னிஷ் பண்ணித்தாரன்னு சொன்னால் நாங்கள் வேணாமடா சொல்லுவோம். வேறு ஒருவர் வந்து எங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணித்தாரன்னா எங்களோட வீட்டுக்கு வேறு ஒருவர் ஃபர்னிஷ் பண்ணித்தாரன்னா அது நல்லது தானே. அதே மாதிரி தான் அது பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதி தான், அது பிரதேச சபைக்கான சொந்தமான வீதிகள் தான் இல்லை என்று சொல்லவில்லை. அதை மத்திய அரசு வந்து அதை சீரமைத்து தருவது என்று சொன்னால் அது எங்களுடைய மக்களுக்குத்தானே அந்த வசதிகள் கிடைக்கப் போகுதுன்றதை சிந்திக்காமல் செயல்படுகிறார்கள். இதன் ஊடாக கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்னவென்றால், ஒன்று, எங்களை வேலை செய்யாமல் மக்களுக்கு இந்த அபிவிருத்தி திட்டங்கள் போக விடாமல் தடுத்து நிறுத்துவது ஊடாக அவர்கள் யோசிக்கிறார்கள் தாங்கள் மக்களுடைய வாக்கை பெற முடியும் வருகின்ற தேர்தலில், அதன் ஊடாக மக்களை ஏமாற்றி நாங்கள் அபிவிருத்தி செய்யவில்லை என்று அடையாளம் காட்ட முடியும் என்று யூகிக்கிறார்கள். அதே நேரம் மத்திய அரசு ஆர்வமாக இந்த பிரதேசத்துக்கு அபிவிருத்தியை மறுபடியும், அதாவது கடந்த 5 வருஷம் நடைபெறாத அபிவிருத்தியை விட அதிகமான அபிவிருத்தியை மறுபடியும் செய்யப்பட வேண்டுமென்ற அடிப்படையில் இங்கே வருகின்ற அபிவிருத்தியையும் அதை தடுத்து நிறுத்தி அவர்களை இங்கு செய்ய இந்த அபிவிருத்தி திட்டங்களை இங்கே கொண்டு வர விடாமல் அவர்களுக்கான பிரச்சனையை கொடுத்து ப்ரெஷரை கொடுத்து நிப்பாட்டுவதூடாக எங்களோட மக்களுக்கான முன்னேற்றத்தை தடுக்கலாம் என்று முயற்சிக்கிறார்கள். ஆகவே இது பிழையான விடயம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தவிசாளர் மேர், அதாவது அனைவரையும் நான் சொல்லவில்லை, பல தவிசாளர் மேர் என்னுடன் சேர்ந்து இந்த வேலை திட்டத்தை மும்மரமாக இந்த வீதிகளை போட வேண்டும், இந்த பிரதேசத்துக்கான அபிவிருத்தியை கொண்டு வர வேண்டும் என்று பலர் நிற்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சிலர் இதுக்காக அதாவது அபிவிருத்தியையும் தாண்டி அரசியலை செய்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள். அவர்கள் மாற வேண்டும். அனைவரும் ஒன்றாக இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் தயவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், எங்களுடைய வீதி எங்களுடைய வடிகால் அமைப்புக்கு சம்பந்தமாக எதிர்காலத்தில் யாழ் நகரிலுடைய வடிகால் சம்பந்தமாக கடந்த காலத்தில் இரணைமடுவுடன் சேர்ந்த ஒரு
திட்டம் ஒன்று வந்தது, வடிகால் அமைப்புக்கான திட்டம். ஆனால் அது இரணமடு திட்டம் விஸ்தரிப்பு பின்போடப்பட்டு அங்கிருந்து தண்ணி கொண்டு வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த வடிகால் அமைப்பு திட்டம் கைவிடப்பட்டது. மறுபடியும் நகர மூலோபாய நகர திட்டம் என்று சொல்லி, ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி 65 மில்லியன் டாலர் செலவில் உலக வங்கியுடைய கடன் தொகை ஒன்று யாழ் நகரை அபிவிருத்தி செய்வதற்கும், குறிப்பாக எங்களுடைய வடிகால் அமைப்பை சீர்சமைப்பதற்கும், யாழ் நகருக்குள்ளே இருக்கிற குளங்களை கிட்டத்தட்ட 48 குளங்களை மறுபடியும் புனரமைத்து இந்த அகப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர்களை வெளியே செல்லக்கூடிய வழிவகையில் செய்வதற்கான ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருந்தார்கள். இது 2014 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்கும்போது தொடங்கப்பட்ட திட்டமானாலும், கடந்த 5 வருஷத்தில் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதில் தடைகள் இருந்ததும் அக்கறையற்ற தன்மை இருந்ததால் அந்த நிதி போவதற்கான மறுபடியும் போவதற்கான வாய்ப்பு இருந்து, இந்த வருடம் மறுபடியும் இந்த ஆட்சி மாறின பின்பு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள்தான் நகர அபிவிருத்தி சபைக்கு தலைவராக இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவரிடம் மறுபடியும் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் இந்த வேலை திட்டத்தை மறுபடியும் தொடங்கி எங்களுடைய இந்த வேலை திட்டத்தை முன்னேற்றமாக செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று குறிப்பாக தற்போது ஒரு அசாதாரண சூழ்நிலை உலகமே கண்டு கொண்டிருக்கிறது. கொரோனாவுடைய தாக்கம் அது இலங்கையிலும் விடவில்லை. இலங்கையிலும் மறுபடியும் அதாவது 2வது 3வது குத்தணி என்று சொல்லி பாதிப்புகள் ஏராளம் பல மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மரதனாமடத்தில் ஒருவருக்கு தொற்று என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய குடும்பத்துக்கும் தொற்று என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து இன்னும் எத்தனை பேருக்கு அந்த தொற்று இருக்க முடியும் இருக்கக்கூடும்ன்றதுக்கான ஒரு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவுகள் வருவதற்காக காத்திருக்கின்றோம். ஆனாலும் தற்காலிகமாக உடுவியல் பிரதேச செயலத்துக்குட்பட்ட பிரதேசம் முடக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாகத்தான், ஏனென்றால் இதனுடைய பரிசோதனைகள் வரும்போது இந்த பரிசோதனைகளுடைய முடிவுகளில் இருந்து தெரியும் எந்தெந்த பிரதேசங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், எந்தெந்த பிரதேசங்களை உண்மையிலே முடக்கப்பட வேண்டும், எந்தெந்த பிரதேசங்களை மறுபடியும் திறக்கப்பட வேண்டும்ன்றது. என்னுடைய கருத்து, உலகமே கொரோனாவுடன் வாழ பழகி கொண்டிருக்கிற நிலையில் நாங்களும் கொரோனாவுடன் வாழ பழக வேண்டும். ஆனால் நிச்சயமாக எங்களிலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய சமூகத்திலும் அக்கறை கொண்டு செயல்படவும் வேண்டும். அதற்கு சுகாதார நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக பேண வேண்டும். அதே நேரம் எங்களுடைய சமூக இடைவெளிகளை நாங்கள் பேண வேண்டும். அதே நேரம் இந்த கொரோனா பாதிப்பு சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை கண்டு நாங்கள் அச்சப்பட்டு எங்களுடைய இயல்பு வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்லாவிட்டால் பொருளாதார பாதிப்பு எங்களுடைய பிரதேசத்துக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நிச்சயமாக வருவதுன்றது இந்த விதத்திலும் தடுக்க முடியாமல் போய்விடும். ஆகவே நிச்சயமாக பயம் இருக்க வேண்டும். இந்த வியாதியை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் தொற்று வரக்கூடாதுன்றதில் பயம் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரம் இந்த பிரதேசத்தில் வந்திருந்தால் அந்த பிரதேசத்தில் இருந்தும் நாங்கள் எங்களுடைய இயல்பு வாழ்க்கையை செயல்படுத்த கொண்டு செல்ல வேணுமன்றதில் அக்கறையும் ஆர்வமும் இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் பயந்து கொண்டு எங்களுடைய தொழில்களை நாங்கள் முன்னெடுக்காவிட்டால் நிச்சயமாக பொருளாதார பாதிப்பு மிகவும் அடையும். ஏற்கனவே யாழ் மாவட்டத்தில் 1-2 தொற்று வந்ததுன்றதுக்கு பின்னரே பாரிய அளவில் சிறு தொழில் செய்பவர்களுக்கு பாரிய அளவில் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் பாரிய அளவில் குறைவாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய பயத்தாலேயும் பீதிகளாலேயும் அந்த தொழில்களை அவர்கள் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலையை காணப்படுகிறது. அதை மாற்றி இயல்பு வாழ்க்கைக்கு நிச்சயமாக தொடங்கி அந்த பொருளாதார நிலையங்களையும் முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக அந்த ஒத்துழைப்பை அந்த மக்கள் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக நான் நம்புகிறேன் எங்களுடைய அதாவது ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் திரு டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் எங்களுடைய கொரோனாவுடைய பரிசோதனையும் அதே நேரம்
கட்டுப்பாடுகள் சம்பந்தமாகவும் கொழும்பில் உள்ள கொரோனா டாஸ்க் ஃபோர்ஸ் அவர்களுடன் உரையாடி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். மிக விரைவில் அதற்கான தெளிவூட்டல்களையும் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்றால், தொற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தொற்று இருக்கிறதுக்காக முழு யாழ் மாவட்டத்தை முடக்கினால் எங்களுடைய இயல்பு வாழ்க்கை மறுபடியும் இல்லாமல் போய் அதனுடைய வியாபாரங்கள்லேருந்து பலருக்கு பல பாதிப்புகள் வரும். அதனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொழும்பில் தொற்று ஒவ்வொரு நாளும் இருக்கின்றதை அடையாளப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இயல்பு வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பிரதேசத்தில் அதிகமாக பரவுதென்றால் அதை முடக்குவது நியாயமான கோரிக்கையாக நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தற்காலிகமாகத்தான் இது முதக்க முடக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன போல இது உத்தியோகபூர்வமாக 6 பேருக்குத்தான் தொற்று இருக்கின்றதுன்றது, அதுவும் மருதநாமடம் சம்பந்தமாக 6 பேருக்குத்தான் தொற்று இருக்கின்றதுன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிறது வந்து அந்தந்த தனிமைப்படுத்தும் முகாம்களில் இருக்கிறவர்கள் தொற்று இருக்கிறதாக அடையாளப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் இருந்து ஒரு சில ஊடகம் அதை முந்திக் கொண்டு செய்தியை வெளியில் விடணுமன்றதுக்காக பொறுப்பில்லாமல் செய்த செயலால் இன்றைக்கு பலருக்கு ஒரு பீதியை உருவாக்கி இருக்கிறது. அது இன்றைக்கு எங்கள் அதாவது இந்த ஊடகங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னென்றால், மக்களுக்கு நாங்கள் பீதியை உருவாக்கினால் அவர்கள் இன்னமும் பயப்படுவார்கள். ஆகவே அவர்களுக்கு பொறுப்பான உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த மக்களுக்கும் உண்மையை அறிந்து செயல்படக்கூடியதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆறுன்றது சொல்லப்படுகிறது, இன்னும் அதற்கான முழுமையான தெளிவூட்டல் இல்லை இந்த யாழ் மாவட்டத்தில் இருந்து. ஆனால் சொல்லப்படுகிறது 6 பேர் மருதநாமடத்தில் இருந்து வந்தது, மிச்சம் இருக்கிறது தனிமைப்படுத்தும் முகாம்களில் இருக்கிறவர்கள் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவர் சொல்லுற விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தணும். ஏனென்றால் இதில் பல விடயங்களில் ஒரு சொல்லுற செய்தியை அதை பிழையாக திசை திருப்பி இங்கே வருகின்ற ஊடகங்கள் சிலர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர் சொன்ன விடயம் வந்து தமிழ் அரசியல் கைதிகள், சிங்கள அரசியல் கைதிகள், கிறிஸ்திய அரசியல் கைதிகள் என்று சொல்லி இல்லை. அரசியல் கைதிகள் இருக்கலாம், ஆனால் அதாவது மொழி வேறியா மதம் வேறியா பிரித்த அரசியல் கைதிகள் என்றது இல்லை. அந்த அரசியல் கைதிகள் என்பவர்களுக்கு ஒட்டு மொத்தமாக அவர்களுக்கான ஒரு பொறிமுறை உருவாக்க வேணுமென்றதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற இது சம்பந்தமான இருக்கிற அமைச்சர் கௌரவ அலி சப்ரி அவர்கள் நீதி அமைச்சர் அவர்களுடன் முதல் முறையாக அரசாங்கத்தில் இருக்கின்ற சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் சந்தித்து கதைத்தோம். அதை அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவரும் அதே நிலையில் இருக்கிறார். அதாவது இவர்களுக்கான ஒரு பொறிமுறை ஏற்படுத்த வேண்டும், ஒரு கொள்கை முடிவு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும், அந்த கொள்கை முடிவு ஊடாக இதை விரைவுபடுத்தி இவர்களுடைய விடுதலையே செய்ய முடியும். அதற்கு பின்னர் நீங்கள் சொன்ன போல எதிர்கட்சியில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் போய் பிரதமர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். நான் நம்புகிறேன் ஒரு நல்ல முடிவு நல்ல முயற்சி அவையிலும் எடுத்திருக்கிறார்கள். என்றால் நாங்கள் அரசாங்கம் ஊடாக இந்த முயற்சி எடுக்கும்போது தமிழ் கட்சிகளும் இதை எடுத்திருக்கார்கள். ஆனால் இதை 4.5 வருஷத்தில் அவர்களுடைய ஆட்சி இருக்கும்போது நல்லாட்சி இருக்கும்போது இதை செய்திருந்தார்கள் என்றால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும் என்றால் எங்களுடைய அரசியல் கைதிகள் என்று சொல்லுபவர்கள் வெளியில் வந்திருப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்துடன் அவர்கள் இணைந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் பரவாயில்லை, இப்பையும் அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை நான் நிச்சயமாக பாராட்டுவேன்.
நிச்சயமா ஏனென்றால் கௌரவ அமைச்சர் அலிசப்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், இது சம்பந்தமாக ஜனாதிபதியிடம் நேரம் எடுத்து தானும் வந்து அட்டர்னி ஜெனரலையும் கூப்பிட்டு இது சம்பந்தமான ஒரு பொறிமுறை உருவாக்குவது சம்பந்தமாகவும் ஒரு கொள்கை முடிவு ஒன்று எடுப்பது சம்பந்தமாகவும் பேசி இதுக்கான ஒரு முடிவு எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அவர்கள் முன்னுக்கு பின்னான முரணான செய்ய நடவடிக்கைகள் எடுக்கிறதுல இந்த புதுசும் இல்லை, நாங்கள் கடந்த காலத்திலையும் கண்டிருக்கிறோம். ஆனால் அதாவது அரசியலுக்காக சொல்லுகிறார்கள் வடக்கு மாகாணத்தில் ஒதுக்கீடுகள் குறைவாக இருக்கின்றது, ஆனால் அவர்கள் வரவு செலவு திட்டத்தில் வாக்களிக்காமல் அதை ஆதரவாக அந்த பாராளுமன்றத்திலேயே இல்லாமல் போனதுக்கான காரணத்தை பார்க்கும்போது நான் நம்புகின்றேன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். வடக்கு மாகாணம் வடக்கு கிழக்குக்கு அதுக்கான ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நடவடிக்கைகள் அரசாங்கத்திடம் இருந்து அந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் என்ற அக்கறையில் போயிருக்கிறார்களாக நான் பார்க்கிறேன். அவர்கள் இதே இந்த வரவு செலவு திட்டத்தில் மட்டும் எதிர்த்து வாக்களிக்கையில் அவர் அந்த அதில் அதாவது பாதுகாப்பு சம்பந்தமான விவாதத்திலையும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை முடிவாக இருக்கலாம், நான் நம்புகிறேன் அவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி எந்த விதத்திலையும் தேவைப்படாது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியும் இந்த வரவு செலவு திட்டத்தூடாகத்தான் வருது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அதுவும் தேவைப்படாது என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஐயா அண்ணன் கஜேந்திரகுமார் அவர்களுக்கு சொந்தமான சொத்துகள் ஏற்கனவே ஏராளம் இருக்கிறது என்றபடியால் அவர்கள் சொந்த காசிலேயே செய்வார்கள், அவர்களுக்கு இந்த பணம் தேவைப்படாது என்ற அடிப்படையில் நான் நம்புகின்றேன் வாக்களித்திருக்கலாம் எதிராக.